Welcome back to Archie Masala Varangum, Adupangarai. Number show at the segment, VIP Kitchen segment. Jaya TV நேயர்களுக்கு வணக்கம். அடுப்பங்கரையின் VIP கிச்சனில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாக்குறீங்களா? பொதுவா என்ன பாக்குற நேயர்கள் நிறைய பேர் வந்து உங்களோட ஊர் செட்டிநாடு தானே, அப்ப இந்த செட்டிநாடு டிஷஸ் கொஞ்சம் காமிக்கலாம்ல அப்படின்னு. பட் நிறைய செட்டிநாடு டிஷஸ் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்த்துருக்கோம். சரி, அதுல ஒன்று ரெண்டு அதாவது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அது பேசிக்கா செட்டிநாடுல பண்ணக்கூடிய டிஷ்ஷஸா இருந்தா எங்களுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குற நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாவத்தல் தண்ணி குழம்பு. இந்த செட்டிநாடுக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு. அது ஸ்பெஷல்னு சொல்கிறத கூட அநேகமாக எல்லார் வீடுகள்லையும் கட்டாயம் ஒரு மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவையாவது இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் இந்த கேட்குற நேயர்களுக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாவத்தல் வந்து யூஸ்வலாக நம்ம வீடுகள்லேயே நம்ம ஈஸியாக நம்ம போட்டு அந்த சீசனில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நம்ம நினைக்கிறோமோ அதுவும் குறிப்பாக குளிர் மழை காலங்களில் வந்து இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இது பொதுவாக எப்போ வேணால் பண்ணலாம், ஆனால் அந்த நேரங்களில் வந்து இது ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாவத்தல் தண்ணி குழம்புக்கு அடுத்து நம்ம என்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாவத்தல் தண்ணி குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு துவரம் பருப்பு அரை கப் வேக வைத்து கொள்ளவும், சின்ன வெங்காயம் 10, தோல் உரித்து இரண்டாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், மாங்காய் வற்றல் 10, புளி சிறிய துண்டு ஊற வைத்து கொள்ளவும், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், பூண்டு 3 பற்கள், சோம்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், எண்ணெய் 1/2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த மாவத்தல் தண்ணி குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கு வந்து மாவத்தல் அதாவது மாங்காவை கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி காய வச்சு வச்சுருப்போம். அந்த வத்தலில் நான் இன்றைக்கி ஒரு 10 வத்தல் எடுத்திருக்கேன். ஒன்று ரெண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறனாலும் தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி புளியை வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கணும். இப்போ இந்த மாவத்தலை வந்து நான் இன்றைக்கி வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். ஏன்னா அது காய வச்சதுனால நல்லா ஹார்டாக இருக்கும், அதனால் அது வெந்நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்புல போடுற போது அது கொஞ்சம் மெதுவுத்தன்மை வந்துடும். அதுக்கு அது நல்லா உங்களுக்கு சாப்பிட்ற போது அது நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டுடலாம். இப்போ பாத்திரம் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து நார்மலாக ஒரு 10 வெங்காயம் அதை உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னாலும் பெரிய ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் இந்த மண்டை வெங்காயம்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸில் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சரியாக இருக்கும். அதை எடுத்து சின்ன துண்டுகளை அதை நறுக்கி வச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்து மாவத்தலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாங்காய் வத்தல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போடுற போது அளவான உப்பு இருக்கும். அதாவது ஒரு பெரிய படிக்கு நறுக்கின துண்டுகள் ஒரு படி இருந்ததுன்னா அரை கப்பு அளவுக்கு உப்பு வந்து உங்களுக்கு நார்மலாக நல்லாயிருக்கும். கடைகளில் பார்த்தீங்கன்னா அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நாள் பட தாங்கணும் அப்படின்னு வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி விற்கிறவங்க வந்து உப்பு அதிகம் போட்டிருப்பாங்க. ஸோ உப்போட அளவை கடையில் வாங்கின மாங்காயாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போட்டுக்கணும். வீட்டில் பண்ணுறதா இருந்தால் ஓரளவுக்கு நம்ம செக் பண்ணிட்டு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும், ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் கடையில் வாங்குறது கூடணு மட்டும் கடையில் வாங்குறதா இருந்தால் சில நேரங்களில் உப்பே நமக்கு தேவை இருக்காது, அதில் இருக்க உப்பே உங்களுக்கு கரெக்டாக போயிடும். இப்போ இந்த நம்ம ஊற்றியிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். பொதுவாக ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதக்கி பண்ணுறதில் அவங்க தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றிடுவாங்க. ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளி சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு அது நல்லா கொதிக்க விட்டுடுவாங்க. இந்த பச்சை வாசனை போனோடனே பருப்பையும் ஊற்றி இந்த ஊற வச்சுருக்க மாங்காய் வத்தலையும் அதில் போட்டுட்டு அது நல்லா கொதிச்சோடனே தாளித்து கொட்டுவாங்க. பட் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் மாற்றி நம்ம வதக்கி பண்ணால் அந்த வெங்காயத்தோட வாசனை நல்லா இருக்குங்கிறதுனால நான் அதை மாற்றி பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் அவ்வளோதான். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுது. இப்போ இதோட நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா கொஞ்சம் ரொம்ப அப்படியே கரைஞ்சி வதங்கணுங்கிறதுல ஓரளவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும்.
இப்போ இதில் வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாவத்தல்ங்கிறதுனால நான் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். பட் கடை மாவத்தல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றும் உப்பு போடாமல் விட்டுருங்க, இல்லை செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி இருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த புளியில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம ஏற்கனவே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா இறுகின புளி, நல்லா காஞ்ச புளி, அதனால் அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த புளியில் ஒரு 1/2 கப்லேருந்து ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிடலாம். இதில் இப்போது சாம்பார் பொடி, அந்த 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சரியாக இருக்கும். வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கீங்க, சாம்பார் பொடி இல்லைன்னா அதுவும் போடலாம். ஆனால் சம அளவு போட்டுக்கோங்க, மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சம அளவாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து மாங்காய், நல்ல புளிப்பான மாங்காயில் நீங்கள் வத்தல் போட்டிருந்தா இந்த புளியும் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். புளி வேணுங்கிறது அவசியம் இல்லை, ஏன்னா ரொம்ப புளிச்சாலும் இந்த சாம்பார் நல்லது. அதாவது மிதமான புளிப்பு காரம் எல்லாமே இருக்கணும் இதில், அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவத்தல், பாருங்கள் நல்லா ஊறி போயிருக்கு. இதை இதில் சேர்த்துட்றேன். நான் வந்து இது 2-3 அலசலை ஒரு தடவை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சதோடு சரி கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த மாவத்தல்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவத்தலில் ஒரு 2-3 விஷயம், அதாவது நல்ல சீசனில் கிடைக்கிற புளிப்பு மாங்காயில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். கிளிமூக்கு மாங்காய் இருக்குது இல்லையா, அதை வந்து பெங்களூரான்னு சொல்லுவாங்க, கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, கல்லா மாங்காம்பாங்க, செட்டநாடு பக்கம்னா கல்லா மாங்காம்பாங்க. அந்த மாங்காயை வந்து செம்பழமாக இருக்கிற மாங்காயை பழுத்தும் பழுக்காமல் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு இனிப்பு கொடுக்கும் அந்த மாங்காயில். அதை தோல் சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவிடுவாங்க, தோல் சீவிட்டு முடிஞ்ச மட்டும் கொட்டையோடு நறுக்கிறது, அது நறுக்கிட்டு அதை சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் உப்பும் கொஞ்சமாக மோர் சேர்க்குற வழக்கம் உண்டு சிலருக்கு. அந்த மோரும் சேர்த்து நல்லா பெசரிட்டு ஒரு நாள் விட்டுடுவாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா அதை அப்படியே எடுத்து ஒரு பாயிலையோ துணியிலையோ வெயிலில் காயப்பட்டுரும். திரும்ப அன்றைக்கி நைட்டு அந்த மோரில் இந்த ஊற வச்சிடணும், அதுக்கப்புறமா திரும்ப காயக்கணும். அது மாதிரி அந்த ஓரளவுக்கு அந்த மோரை இழுக்கிற வரைக்கும் காய வச்சுட்டு மாற்றி அதை எடுத்து மாற்றி போட்டுக்கணும். வெயிலில் போடணும், திரும்பி ஒரு மோரில் போடணும் மாதிரி. அதுக்கப்புறமா 3வது நாள்லேருந்து அது மோர் மீந்தால் கூட பரவாயில்ல, நல்ல வெயிலில் வளர விட்டுருங்க. இது நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கு அப்புறமா இதனால் என்ன பண்ணணும், எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான்லாம் குழந்தையாக இருக்கும்போது கையில் கதை புஸ்தகம் வச்சுட்டேன் அப்படின்னா அப்போல்லாம் டிவிக்கெல்லாம் வழி இல்லை. பட் இன்னமுமே எனக்கு வந்து அந்த ஆசை மட்டும் போகல, அது நல்லாவே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோம். ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும் அந்த வத்தல். அதை வெறும்னே சாப்பிட்றதுக்கு பெண் குழந்தைங்க, பெரும்பாலும் பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க வந்து அது ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. பெண் குழந்தைங்க பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது வேலை பார்க்கும்போது வாயில் அந்த மாவத்தில் போட்டுக்கிட்டு வேலை பார்ப்போம், இல்லை ஏதாவது படிக்கிறதா இருந்தால் நானும் புஸ்தகம் வச்சுட்டு இருந்தால் இப்போ நிறைய அந்த மாவத்தில் கை நிறைய வச்சுக்கிட்டு அது பல்லு கொசுனாலும் பரவாயில்லன்னு அதை உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா அது நல்ல ஒரு இனிப்போட லேசு உப்போட பிரமாதமாக இருக்கும். இப்போ மாம்பழ ஜூஸில் வந்து அந்த பார்லாம் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணாலும் இந்த மாவத்தலுக்கு ஒரு தனி ருசி உண்டு, மனம் உண்டு. ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிக்கிற மாங்காயாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி வத்தலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இது வந்து இந்த மாதிரி காய வச்சது சாம்பார் மட்டும் இல்லாமல் மிளகு சீரகம் சேர்த்து, இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணுறது தண்ணி குழம்பு, மிளகு சீரகம் சேர்த்து மாவத்தில் ரசமாக வைக்கிறது உண்டு, அது கூட வந்து மாங்கொட்டையும் போட்டுப்பாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ வந்து இது நல்லா இந்த பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. இந்த பருப்பை இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்ல ஒரு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, அது இந்த துவரம்பருப்பை வந்து நான் ரொம்ப குழைய விடாமல் ஓரளவுக்கு எதிரெதிலாம் ரொம்ப எதிரவும் இல்லாமல் ஓரளவுக்கு எதிரெதிலாம் வேக வச்சுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு 2 விசில் விட்டோம்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. நான் கொஞ்சம் இதை நான் கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி குழம்பு அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னா புடுங்கலரிசி சாதம் பெரும்பாலும், அந்த புடுங்கலரிசி சாதத்தை கொஞ்சம் சாஃப்டாக குழவாக வடித்து வச்சுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக உதிர் சாதத்தில் ஒரு கரண்டி சாம்பார் ஊற்றிக்கிறோன்னா இந்த குழவான சாதத்துக்கு நல்ல 2 கரண்டி சாம்பாரோ இந்த மாதிரி தண்ணி குழம்போ தேவைப்படும் அப்படின்னு, அப்போ தான் அதுக்கு வந்து அந்த இயல்பான ருசி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சாதத்துக்கு இது பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இது கொதிச்சுட்டு இருக்கும்போது தாளிச்சிடலாமா? இப்போ இந்த பக்கம் ஒரு பேன் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. ஒரு 2 கொதி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பருப்பு இலையிலையாக இருக்குது.
கொஞ்சமாக எண்ணெய் இதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போதும். அது நல்ல தளதளம் கொதிக்கும் போது நசுக்கி வச்சுருக்க பூண்டு. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பூண்டு ரொம்ப சேர்க்கறது இல்லை. இந்த குழம்புக்கு வந்து நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் பிரியப்பட்டு சேர்ப்பாங்க. பட் எனக்கு அந்த பூண்டு வாசம் பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா அந்த பூண்டு வாசம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். கோச்சிட்ருக்க குழம்புல அதை போட்டுடுறேன். கடுகு, கடுகு 1 டீஸ்பூன் இதில் போட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் நான் தீயை வந்து கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கிறேன். கடுகு மட்டும் நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் எந்த டிஷ்ஷுமே. இந்த சாம்பார் குழம்பு அதுன்னு கிடையாது, எந்த நம்ம கடுகு சேர்த்தாலும் கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த கடுகுக்குரிய வாசனையும் இருக்கும், வாயில் கடிப்படும் போது அந்த கடுகு ஒரு அல்லாத ருசி கொடுக்கும். ஆக்சுவலாக உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது கடுகு பொரிஞ்சிருச்சு, இதில் உளுந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சோம்பு சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. அதே மாதிரி இந்த சோம்பு பற்றியும் ஒன்று சொல்லணும். அது இந்த இது செவக்கத்துக்கு செவந்தோடனே இதை ஊற்றிட்டு நான் அதை அதையும் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லேசாக இளம் சிவப்பாக செவந்துருக்கு பாருங்கள். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதை வந்து அந்த குழம்புல ஊற்றிடலாம். இப்போ தீயை கொஞ்சம் கூட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் சோம்பை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு சின்ன விஷயம். இப்போ செட்டிநாடு பக்கத்தில் வந்து நீங்கள் சமைக்கிற நிறைய டிஷ்ஷஸில் சோம்பு அதிகமாக சேர்த்துக்கிறீங்க, அதையும் செட்டிநாடு பக்கம் அப்படி சேர்க்குறாங்கன்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக செட்டிநாடு பக்கம் வந்து ஒரு இடத்த விட்டு, அதாவது கடலுக்கிட்ட இருந்த இடத்த விட்டு புலம்பெயர்ந்து தண்ணி இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டதுனால அந்த பக்கம் போய் அவங்க குடியம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அதில் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போது அந்த சூட்டோட தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால சாப்பாட்டிலேயே, அதாவது அந்த இடம் வந்து இப்போ இருக்கிற அந்த காரைக்குடி அந்த செட்டிநாடு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வெப்பம் ஜாஸ்தி, அதனால் மழையும் கம்மி. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்போல்லாம் வந்து அந்த சூட்டை உடம்புல உள்ள சூட்டை தணிக்கிறதுக்கு குளுமையாக என்னென்ன பண்ண முடியும்ன்றத சாப்பாட்டில் அவங்க அழகாக டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு பொருள் தான் சோம்பு. சோம்பு சாப்பிடும்போது சோம்பு அதிகமான அவங்க டிஷ்ஷில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த குளுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எல்லாம் பெரும்பாலான டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சோம்பு சேர்த்துருப்பாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்மளும் அந்த குழம்புக்கு சோம்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அதை டிஸ்பிளே பண்ணிடலாம். டிஸ்பிளேல ரெடியாக வச்சாச்சு. இப்போ பார்த்த இந்த மாவத்தில் தண்ணி குழம்புக்கு ஒரு சின்ன ரீக்கா. இதுக்கு மாவத்தில் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு ரெடியாக வச்சிடலாம். துவரம்பருப்பை வேக வச்சு வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வெங்காயத்தை வதக்கி அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கி அதோட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு தண்ணி விடுங்க. தண்ணியோட கூட கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்ச உடனே பச்சை வாசனை போகணும். அது கொதிச்சிட்ருக்கும்போது மாவத்திலையும் போட்டு அதோட கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா அது நல்லா கொதித்த உடனே பருப்பையும் ஊற்றி அதுவும் நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் கடாயை போட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து சோம்பு கருவேப்பிலை தாளித்து அதில் கொட்டிடுங்க. பூண்டு நசுக்குனதையும் போட்டு ரெண்டு கொதி கொதிக்க விட்டோம் அப்படின்னா மாவத்தில் தண்ணி குழம்பு தயார். இப்போ பார்த்த இந்த செட்டிநாடு மாவத்தில் தண்ணி குழம்பு நேர்கள் கேட்ட நேர்கள் எல்லாருக்குமே இது செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.